ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள மாசாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 33 வயதான பகடு பாஸ்கர். ஆற்காடு பகுதியிலேயே கஞ்சா விற்பனையில் கொடிகட்டி பறந்த இவருக்கு மொத்தம் 4 மனைவிகள் உண்டு. 4 மனைவிகளையும் ஒரே வீட்டில் வைத்து குடும்பம் நடத்தி வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. கஞ்சா வியாபாரம் தொடர்பாக எழுந்த தகராறில் 2வது மனைவி துர்காவுடன் சேர்ந்து முதல் மனைவியை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்தினார். முதல் மனைவியை கொலை செய்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவரது வீட்டினருகே மற்றொரு பெண் ஒருவர் புதிதாக குடியிருந்தார். கன்னியாகுமரியைச் சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க பெண் கணவனிடம் சண்டை போட்டுவிட்டு ஆற்காட்டில் தனது 17 வயது மகளுடன் வசித்து வந்தார். புதிதாக குடியிருந்த அந்த பெண்மணிக்கும் பகடு பாஸ்கரின் மனைவி துர்காவுக்கும் இடையே அடிக்கடி வாய் தகராறு எழுந்து வந்தது. இந்நிலையில் கஞ்சா விற்பனை செய்த குற்றத்திற்காக பகடு பாஸ்கர் சில மாதங்களுக்கு முன் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது வீட்டில் இருந்த துர்காவுக்கும் அருகே வசித்து வந்த பெண்ணிற்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடந்துள்ளது. கஞ்சா விற்பனை செய்து வந்ததை கடுமையாக எதிர்த்த பெண்மணி வெறுப்புணர்வின் உச்சத்தில் இருந்து வந்துள்ளார். இதையடுத்து சமீபத்தில் பகடு பாஸ்கர் ஜாமீனில் வெளிவந்ததை அடுத்து அருகாமையில் குடியிருந்த பெண் குறித்து கணவனிடம் கொளுத்தி போட்டுள்ளார் துர்கா. தனது ஆசை மனைவியிடம் வம்பிழுத்த பெண்ணை பழிவாங்கியே ஆக வேண்டும் என்ற விரோதத்தில் ஒரு முடிவெடுத்தார் பகடு பாஸ்கர். கடந்த 29 தேதியன்று இரவு 11 மணியளவில் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற பாஸ்கர் கத்தியை காட்டி மிரட்டினார். வீட்டுக்கு வெளியே துர்கா கதவை பூட்டிக் கொண்டு காவல் இருந்த நிலையில் உள்ளே நுழைந்த கணவன் பாஸ்கர் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டான். முதலில் தாயை வீட்டின் வரவேற்பறையில் வைத்தும் 17 வயது மகளை கழிப்பறையில் வைத்தும் தனித்தனியே கற்பழித்த பகடு பாஸ்கர் அதனை வீடியோ எடுத்து கொண்டான். நடந்த இந்த சம்பவத்தை வெளியே கூறினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியவர் தொடர்ந்து இது போன்ற லீலைகளில் ஈடுபட்டு வந்தான். கஞ்சா வியாபாரியால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான தாய் மகள் இருவரும் ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து நடவடிக்கையில் இறங்கினர் போலீசார். வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபட்ட பகடு பாஸ்கரையும் இத்தகைய இழிச்செயலுக்கு உடந்தையாக இருந்த துர்காவையும் போக்சோ SC ST உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஊருக்குள் தன்னை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற தலைக்கணத்தில் அராஜகங்களில் ஈடுபட்ட இந்த தம்பதி தற்போது சிறைக்குள் கம்பி எண்ண தயாராகிவிட்டனர். ஆனால் என்னதான் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களின் வடுக்கள் என்னவோ வாழ்நாளின் இறுதி காலம் வரையிலும் ஆறாமல் தான் இருக்கின்றன.